எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா GTA 5 இறுதி பகுதியை தான் வந்து பார்க்க இருக்கும் நண்பர்களே. ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம GTA 5 வந்து ஆடிட்டுருக்கோம். அதோடய இறுதி பகுதி எப்படி இருக்க போகுதுங்கிறதில் பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். வாங்க மிஷனுக்குள்ளே போயிடலாம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எஃப் மிஷன், ஃப்ராங்க்லினோட மிஷன் இது. பார்ப்போங்க என்ன மாதிரியான மிஷன் இது வரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபோன் அடிக்குது, எங்கே இருக்குது ஃபோனு? ஃபோன் இல்லை, சாரி, வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. ஓகே, வீட்டை திறந்து பார்ப்போம் யார் வந்திருக்காங்கங்கிறத. டெவேனா? What the fuck do you want? You got my money, punk? Hey, you got some coconut water or something like that? I need some electrolytes. Damn, it's kind of warm, isn't it? Man, you got a death wish or something. Am I supposed to kill you now? Oh, no, bro. Not me. நான் உன்னை கொல்லணுமாங்கிறேன், நீ என்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிறான். என்ன சொல்ல போறான்னு தெரியல. But that's my boy. He has betrayed everyone he's ever known. He's got you involved with the federal government, and he's messed up several business ventures of mine. He has got to go. And you know what? I'd like to say that this isn't personal, but it is personal. But the feds, man. The feds have told me to kill Trevor, and I obviously can't kill them both. The feds. Hey, kolla solrana Trevor yum Michaelium shopping malls. I would not employ those two clowns in. And I make one phone call, their careers, they are over. So you're going to A, listen to some 50 grand a year pension hunter, or B, a billionaire who even the president lets finger his wife, or C, try and be really stupid and save those two idiot mentors. Okay, நம்ம மூணு ஆப்ஷன் கொடுக்கறாங்கங்க. Crawling up your ass. A, B, or C. ஓகே, மூணு ஆப்ஷன் கொடுக்கறோம். பீப் பீப் பீப். பட் அதுல மூணு ஆப்ஷன் என்னங்கறத பார்க்கலாம். Man, you know what? வெல்ல போடா. Man, fuck you. வெல்ல போடா நாய் அப்படிண்டா. Total genius, but time is running. You think about it. Me, I got a triathlon coming up and I am in deep training. Bye-bye. Man, fuck. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபோனில் வந்து கில் ட்ரெவர், ட்ரெவரை கொல்லணும். பி ஆப்ஷன் கில் மைக்கேல். மூணாவது ஆப்ஷன் டெத் விஷ், அதாவது நம்ம ரெண்டு பேரையும் கொல்லாமல் நம்ம வந்து அவங்க கூட அவங்க அவங்க நம்மளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டானுவோ, அவங்க ரெண்டு பேரையும் கொல்லாமல் நம்ம வந்து இருந்தால் நம்மளுக்கு ஆப்பு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஆப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நான் கொல்ல விரும்பலை. ஓகே, இப்போ வந்து லெஸ்டர்கிட்ட பேசுவோம். அதுதான் சி ஆப்ஷன் டெத் விஷ். ஃப்ராங்க்லின், லெஸ்டர், டாக், மே வி நீட் டு டாக். I got a problem I need your help with. Man, actually, fuck it. Man, we all got a problem you can help us with. Calm down, all right? Come to my house. All right, I'm coming. Okay, இப்ப நம்ம லெஸ்டர் ஹவுஸ் வீட்டுக்கு போணுங்க. உண்மையிலேங்க, இது ஒரு கொடூரமான ஆப்ஷன். அது நம்ம ட்ரெவரையும் கொல்ல முடியாது, மைக்கிலும் நம்மளை வந்து அப்பா மாதிரி நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு அவனையும் கொல்ல முடியாது. டெத் விஷயங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கொள்ள நீ சாவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்து தான் அந்த மூணாவது ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. டெவேன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தான். பட் அதுதான் நம்ம மோஸ்ட்லி இந்த GTA 5 ஆடுறவங்க எல்லாருமே சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுதாங்க ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். சி ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். மற்ற ஏ ஆப்ஷனோ பி ஆப்ஷனோ சூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு சோகமான எண்டிங்காக இருக்குங்க. ஏன்னா ட்ரெவரை கொள்றதாக இருக்கட்டும், ட்ரெவர் கொள்றது எப்படின்னா நான் சில வீடியோஸ் பார்த்தேன். ஓகேங்களா, இப்போ என்னென்னா நம்ம இப்போ இது ஒரு ஃபைனல் மிஷன் மாதிரி தாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு சூப்பர் சூட்டு சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டு போகலாங்கிறதுனால தான் நான் இதை எடுத்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் பார்த்த வரையில் என்னென்னா ட்ரெவர் கொள்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து அதாவது ட்ரெவர் வந்து கொல்கிற நிலைமையில் இருப்போம். அப்போ வந்து ஃப்ராங்க்லின் தயக்கப்படுவான் கொல்றதுக்கு. டக்குன்னு மைக்கில் வந்து நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் வந்து ட்ரெவரை கொண்டுடுவான். அது ஒரு கொடூரமான ஒரு எண்டிங் தான் சொல்லணும். இன்னொரு பி ஆப்ஷன் மைக்கில் கொள்வது எப்படின்னா நம்ம மைக்கில் கொள்றதுக்கு சுடுவோம், அவனை சேஸ் பண்ணி போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் கீழே உழுவான், ஓகே, பில்டிங் ஏதோ மேலேருந்து உழுவான். அப்போ டக்குன்னு ஃப்ராங்க்லின் பிடிச்சிருவான். நம்ம அப்படியே விட்டு சாவணும் விட்டுறதுனா விட்டுறலாம், இல்லை இப்போ இதில் நம்ம டெசிஷனை மாற்றிக்கிறேன், மைக்கில் நான் காப்பாற்றுறேன்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். பட் நான் மைக்கில் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது மைக்கில் நான் உன்னை எவ்வளோ ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணல, நீ கை கொடுத்து நான் வாழ்கிறதுக்கு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு மைக்கில் கீழே விழுந்து செத்துருவாங்க. இந்த ரெண்டு எண்டிங் எவ்வளோ சோகமான எண்டிங் சொல்கிறப்பே உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த கேம் ஆடுறவங்க மோஸ்ட்லி அந்த ஏபி ஆப்ஷனை சூஸ் பண்ண மாட்டாங்க, சி ஆப்ஷன் ஒரு டெத் விஷ் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷன் சி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மூலமாக அது மூலமாக எண்டிங் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நான் அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா நான் சி ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன்.
சரிங்களா, வாங்க பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சூட் போட்டாச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சூட் அதாவது ஃப்ராங்க்லினுக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ்னால் எனக்கு இது தாங்க, இந்த பிளாக் பனியன் அண்ட் பிளாக் பேண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, இது நல்லா இருக்குல்ல, பட் அது எனக்கு பனியன் இந்த சூட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து. ஃப்ராங்க்லினுக்கு எனக்கு ஃப்ராங்க்லின் ஆடுறப்ப எனக்கு அந்த சூட் ரொம்ப பிடிச்ச ஒரு சட்டை. இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. பட் தொப்பி மட்டும் எனக்கு பிடிக்காது, அதனால் தொப்பியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. ஓகே, இப்போ நல்லா இருக்குல்ல. ஓகே, இது நல்லா இருக்குங்க. சரி ஓகேங்க, இப்போ நம்ம லெஸ்டரை பார்க்க போவோம். பார்த்துட்டு இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம லெஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து முடிவெடுப்போங்க. சரிங்களா, ஓகே. யார், நம்ம ஆல்ரெடி போன பகுதியில் இந்த சிவப்பு கலர் கார் கொண்டு வந்திருப்போம். இந்த காரில் போகலாமா? போகலாம், பட் இது நம்ம காரு இல்லை, நம்ம காருங்கிற அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல ஓட்டுறப்போ. இல்லை, வெள்ளைக்காரு தான் நம்ம காருங்க, அந்த கார்லேயே போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க, இந்த கார் வேணாம், இந்த காரை நம்ம சுட்ட காரு இது, இது இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து வெள்ளைக்கார் எடுத்துகிட்டு போவோம். நம்ம ரெகுலர் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச முதல் கார் இது, அதனால் இந்த கார்லேயே போயிடுவோம். ஓகேங்களா, சரி. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம லெஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. லெஸ்டர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நடுவில் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு வழியில் பூந்து பூந்து வந்தேன், இங்கே ஒரு இதை மாட்டிக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னா தெரியல. நம்ம ஹெலிகாப்டரில் போயிடலாம்ட்டு மாட்டிக்கல. என்னென்னா வந்து ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்து, சரி ஓகே அதனால் ஹெலிகாப்டர் வந்து வர வச்சுட்டு அதில் போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுதான் ஒரு காலி கிரவுண்டு சூஸ் பண்ணி இங்கே வந்து ஹெலிகாப்டர் வர வைக்க போகிறேன் நண்பர்களே. பட் இங்கே ஹெலிகாப்டர் வர வைக்க முடியாதுன்னு சொல்கிறானுவோ. சரி, இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஹெலிகாப்டர் வந்துருச்சுங்க. சரி ஓகே நண்பர்களே, இப்போ ஹெலிகாப்டர் கிளப்பிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணபடி வந்து லெஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா, வாங்க போவோம். ஓகே, லெஸ்டர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு நண்பர்களே, இப்போ இறங்கிடுவோம். சரி வாங்க போகலாம். என்னங்க ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே, லெஸ்டர் வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். What's the panic, bro? What the fuck do you think? Man, imagine a fucking scenario that would fuck things up the worst. Boy, my mind is just racing. But you know, I don't want to say something that's really exciting and then you have to act all deflated and say, no, no, it's just that somebody got the same tattoo I got. So why don't you just go ahead and tell me? Some motherfucker wants me to kill Michael. Some other motherfucker wants me to kill Trevor. I feel I can't kill both of them. Man, I'm fucked, man. ஒருத்தனடானா வந்து மைக்கேல கொல்ல சொல்றா, இன்னொருத்த வந்து டிரைவர கொல்ல சொல்றா, எனக்கு ரெண்டு பேரும் நல்ல கொல்ல முடியாது அப்படிங்கறான். Steve Haynes, this angry motherfucker from the FIB. Yeah. Devin Weston, man, you know the that angry that, rich fucker from whatever holy hibernates in. Exactly. All right, I say kill Michael then kill Trevor. அட பாவி டேய் லெஸ்டர், நீ என்ன அப்படி சொல்ற? You're fucked, you know? I don't know. You know everything, dog. I know, okay? But I'm sorry. I guess this is it. You know, I'm doing my best, man. I don't know how you can deal with both of them. I know, man. Shit. We're fucked. Every single one of us is fucked. பாவம் லெஸ்டரே குழம்பிட்டான். Unless, okay, Steve Haynes is under a lot of heat because of the shootings at Court Center. And Devin Weston is A, known to be a major asshole, and B, known to be friendly with Don Percival, who runs Merriweather. I think, actually, Weston owns piece of Merriweather. Right, 11%. Pretty good for a pseudo-liberal owning a private army. So, they would both love to be involved in capturing the bullion that we just lifted. If I tell them both that you boys are at the foundry in Marietta Heights melting it down, then maybe, maybe both of them will pay you a visit and bam, we turn it into a bust. I ain't got no better ideas. All right, I'm gonna get in touch with Michael and Trevor. You go to the foundry, get yourself set up. Okay, இப்ப ஃபவுண்டரிக்கு போயிட்டு எல்லாம் செட்டப் பண்ணியும் வைக்க சொல்றான் லெஸ்டர். சரி, இப்ப நம்ம லேமோருக்கு பேசிடுவோம். What's up, homie?
Man, things are kind of fucked up right now, dawg. It's all good, nigga. Who better to have in a fucked up situation than a fucked up fool like me? Man, that's what the fuck I wanted to hear. Hey, look, I'm coming to your... Okay, இப்போ வந்து நம்ம லேமரை போய் பிக்கப் பண்ண போகணும். I'm here. சரி ஓகே நண்பர்கள், நம்ம லேமரை விட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா? வாங்க போவோம். ஓகே லேமரை வந்தாச்சு, வாடா வந்துடுறேன். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபவுண்ட்ரிக்கு போகணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்து அப்படி நேராக போயிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாம். சரி ஓகே, இப்போ ஃபவுண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம அங்கே என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே ஃபவுண்ட்ரிக்கு வந்தாச்சு. Look man, Mike and Trevor, they should be inside. Can you stay out here and let us know when the bad dudes is coming? I got it man. ஓகே இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. மைக்கிளும் ட்ரெவரும் உள்ள தான் இருப்பாங்க, நான் போய் என்னங்கிறத பார்க்குறேங்கிறான். வாங்க போவோம் நண்பர்களே. இந்த இந்த மிஷன் இது தரமாக இருக்குங்க, பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே துப்பாக்கி எடுத்துப்போம். ஓ டிரைவர் மைக்கிள் வாய்ஸ் கேட்குதுங்க. ஐயோ எம்மா அடி, கழுத்த அமௌண்ட்லேயே வாங்கினோம் பார்த்தீங்களா நண்பர்களே. இன்னும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்களா மைக்கிளும் டிரைவரும்? மைக்கிள் கற்று கத்து கத்துறான், டிரைவரும் கத்துறான். மாத்தி துப்பாக்கி காமிச்சு நிக்கிறானோ. டே நிறுத்துங்கடா டே, டேய் உங்களுக்காக நான் உசுர கொடுத்துருக்கேன்டா, என் தலையை அடுமானம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்லின் டைலாக் விட்டான். ஓகே இப்போ ஒருத்தருக்கும் ஒரு பொசிஷன் வந்து ஃப்ராங்க்லின் சொல்லிட்டான். இப்போ ஃப்ராங்க்லின் ஒரு லீடர் மாதிரி செயல்படுறாங்க, பார்க்க நல்லாயிருக்கு. எப்படி ஒரு அப்பாவி மனுஷனாக இந்த கதையில் வந்து ஃப்ராங்க்லின் ஆரம்பித்தானோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லீடப் டீம் கேங்ஸ்டர் கேங்கை வந்து லீடப் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டான் ஃப்ராங்க்லின், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. சரி ஓகேங்க, இவங்களெல்லாம் போட்டு தள்ள வேண்டியதான். இப்போ வந்து எஃபிஐ டீம் போல இவங்க எல்லாரையும் இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுவோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராங்க்லின் ஆரம்பிப்போம். மேரி வெதர், ஓகே மேரி வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி. ஆஹா எவனா படி ஏறி வர போகிறாங்க. ஐயோ என்னங்க படி ஏறி வரான், அடே சாவில செத்தப்பையில இங்கே ஏறி வரான் பார்த்தீங்களா, என்ன தைரியம் இருந்தால் இங்கே ஏறி வருவான் படிக்கட்டில். ஓகே இப்போ மைக்கில் வந்து மாறியாச்சு, சாரி மைக்கில் மாறியாச்சு. அவர் துப்பாக்கி மாற்றிடுவாங்க, ரொம்ப கிட்டக்க இருக்கிறனால நம்மளால் வந்து ஸ்னைப்பர் வச்சு. ஓ அது அது ஃப்ராங்க்லினா? ஐயோ ஐயோ நான் கூட ஆளுன்னு சொல்லிச்சு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ ஃப்ராங்க்லினா மாறியாச்சு. ஆஹா வராங்க. ஓகே டிரைவரா மாறியாச்சு. எங்க இருக்கீங்க, எங்க சுடுறாங்க நம்மளே? ஏய் ஐயோ நிறைய பேர் வராங்கங்க. இங்க எவனை படிக்கட்டு வர ஏறி வர போறாங்க போல இருக்கு. இவ்வளோ பேர் வரானுங்க கொத்து குத்தா. போடு வேற லெவல் தரமான சம்பவம் செய்கிறாரு டிரைவரு.
ஓகே, இப்போ ஃப்ராங்க்லினாக மாறணும், மாறிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, மைக்கில் வந்து நீ உன்னோட ஃப்ரெண்டை போய் காப்பாற்றுங்கிறான், அதாவது லெமரை போய் காப்பாற்ற சொல்கிறான் மைக்கில். ஓகே, இப்போ நம்ம லெமர்கிட்ட போவோம். ஆஹா, ஷாக் அடிச்சிருச்சிங்க அது. சரி ஓகே, சீக்கிரம் போய் நம்ம லெமரை காப்பாற்றுவோம். சாவலியா நீ இன்னும் சாவல? காலி பண்ணோம். ஓகே, இப்போ நைட்ல மாறணும். பட் இங்க இருக்கவங்கலாம் முடிச்சிட்டு மாறலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல, மாறிடுவோம். வாங்க, மைக்கில மாறியாச்சு. என்ன டீ டென் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் ட்ரைவர் பேச மாட்டேங்கிறான், செத்துட்டான் ட்ரைவரு. அப்படி இருக்காதே, ஏன் பேச மாட்டேங்கிறான்னு தெரியலையே. சரி, நம்மளே நேரடியாக போய் பார்ப்போங்க. ட்ரைவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். போடு, ஸ்லோ மோஷன் போட்டு வெறித்தனம் காமிக்கணுங்க, வெறித்தனமாக இருக்குங்க. ஓகே, எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. இப்போ ட்ரைவரை போய் செக் பண்ணுங்க. அவன் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு அவனுக்கு. ஏதாச்சும் டேய் பண்ணி பயல, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க பேச சொன்னா? இவ்வளோ கமுத்தமாக உட்காந்துருக்கான் பாருங்க நண்பர்களே, பேச சொன்னான். வந்துட்டே இருக்கானு. ஓகே, இப்போ நம்ம வெளியேறணும். என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறான்? என்னங்க, எங்கே போகிறதுனே தெரியல. ஓகே, இங்கே தான் நிற்கிறான் மைக்கில். போடா மைக்கில், பயந்துட்டே நிற்கிற. இப்போ என்னையை பாரு, கெத்த போகிறான் பாரு. நம்ம உடனே மைக்கில் வரான் பாரு உள்ள. Here I am, assholes! They
எல்லாரும் குத்து குத்தா நிற்கிறானோ நிறைய பேர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரைவர் இருக்கப்ப பயப்படவே வேணாம். ஓகே, ஹெலிகாப்டராக வருது. இந்த மிஷில் வச்சு காலி பண்ணுவோம் ஹெலிகாப்டரை. மிஸ் ஆகிடுத்து, இந்த லைஃப் வேறு கம்மியாக இருக்குங்க. ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிட்டோங்க. ஐயோ பாடாக முடிச்சாச்சுங்க. பரவாயில்ல, ஹீலிங் வேறு ஆட்டோமேட்டிக்காக வருது, அதனால் பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் மிஷைல்லையே தாக்குறாங்க, அதுதான் கெத்து. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிடுவோங்க. வாங்க கெத்தா போவோம். சாவுல இந்த மாதிரி கெத்த இறங்கி அடிக்கிறப்ப தாங்க அது தரமான சம்பவமா இருக்கு. போடு செதறாங்க பாரு எல்லாரும். ஆஹா, பின்னாடி இருந்தும் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க நண்பர்களே. பக்கத்துலேருந்தே சொல்கிறோம், அடையே சித்திர டிரைவரு. மிஷில் போடுவோம். What's next? Huh? We're just going to wait around for someone to kill us or are we going to wait till this fucker gets turned again, huh? Bite me. Ain't anybody getting turned again and you know it. Hey man, the way I see it, we only just begun to clean this shit up. We got a lot of old friends I think need to be re-educated. A lot of friends. I mean, things could get really messy. No, we just gotta silence a few noisy people. Well, hell yeah, let me see. There's, Steve Haynes. Dave Norton. No, we need him alive. Why? So nobody fucks with us afterwards. What about that triad, motherfucker? The one that think you two boys is dating? Shit, you know he bound to come back. Yep, there's that. Well, who's the guy who set up Lamar? Stretch? You wanna throw him in? Shit, Trevor will throw anyone in just to satisfy his bloodlust. Whoa! Hey! It's called a fucking loose end, all right? Now, if we're gonna be men of peace and tranquility, we tie up loose ends. Man, Stretch has been a liability. But then we're gonna have to take care of our old pals, Devin Weston and Steve Haynes. Oh, fuck, what a mess, man. Well, let's get it cleaned up. How about you get Lester on the line? Okay, but Lester, the peace room. Number. Hey, it's me, dawg. You're alive. I thought someone might have your phone. Nah, but look, I got you on speakerphone. Oh, did Mike make it? Yeah, I'm here. And the other one? See you putting the ground wheels. You, just calling for a chat? No, we got some work to do. Can you get us some whereabouts? Ooh, I'll do my best. Who? Steve Haynes to start. And Devin Weston's ass. And, Wei Ching. Okay, moonu periyum podu thala poranga. W-E-I-C-H-E-N-G. Wei Ching. Wei Ching. வெயிட்ஷேங், ஸ்டீவ், அதுக்கப்புறம் இன்னொருத்தையான பேர் சொன்னால் மூணு பேரையும் போட்டு தள்ளணும். Real name is Harold Joseph. Okay, well, I can tell you that Agent Haynes is taping a show over on Del Perro Pier. Shooting permit came up immediately. Check it! I wanted to ice that fucker since the moment I met him. All right. ரொம்ப ஆத்திரமாக கிளம்புறானே டிரைவரு. Harold Joseph's phone over at the BJ Smith Recreation Center. No, I got him. Let's keep him clear of known associates. All right, thanks, dawg. You got it. What you got for me?
Tao Ching's credit card just bought a Magnum at the beach club in Pacific Bluffs. Okay, I'll go ask his ass about his punk ass dad. When I find Mr. Weston, I'll send the coordinates. All right, good. Okay, Weston தெரிஞ்சனே நான் சொல்றேன்னு சொல்லி லெஸ்டர் சொல்லிருக்கான். இப்போ நம்ம வந்து மிஸ்டர் செங்கை வந்து பார்த்தினா ரைட் பண்ணணும். அங்கே போயிட்டு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே, சரிங்களா? ஓகே, செங் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னங்க, மூணு பேர் கேங்காக இருக்காங்க காரில். சரி, இறங்கி என்னன்னு ஒரு கை பார்த்துருவோம், வாங்க பார்ப்போம். ஏ இருங்கடா, அட பாவிகளா, இறங்கறதுக்கு முன்னாடியே பின்னாடி சுட்டு காலி பண்ணிட்டீங்களா? இறங்கறதுக்கு முன்னாடி பின்னாடி சுட்டு காலி பண்ணிட்டாங்க, எதிரே பார்க்கலங்க. இவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்துட்டு போட்டு தள்ளிட்டானு. ஓகே, நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் நில்லுங்கடா, டேய் டேய் இருங்கடா, ஏவுகணை வச்சு உங்களை காலி பண்ணுறேன். சாவுல சாவுடா. அதுதான் சேங் அந்த காரில் தான் இருக்கான் நினைக்கிறேன். இந்த இதை போட்டான் சேங் காலி போடு, வேற லெவல் காலி பண்ணிட்டோம் சேங்கை. ஓகே, ஒரு எதிரியை போட்டு தள்ளியாச்சுங்க. இப்போ அடுத்ததை மாறணும் நம்ம கேரக்டர். ஓகே, இப்போ மைக்கில் ஒற்றவர் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரை மாறணும். ஓகே, நம்ம வந்து மைக்கில் மாறிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவுட் ஸ்ட்ரெச். ஓகே, இப்போ ஸ்ட்ரெச்சை வந்து ஏதோ ஸ்ட்ரெச்சுன்னு என்ன தெரில, டேக் அவுட் த ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லியிருக்கானுவோ, அது பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே போயிடலாம், ஒன்றும் ஸ்கிப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அந்த ஏதோ கிரவுண்டில் கூட்டமாக கேங்காக நிற்கிறாங்க நண்பர்களே. இங்கேருந்து காலி பண்ணுவோம் அவங்கள, கிட்ட போய் காலி பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து ஸ்னைப்பர் வச்சு காலி பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம், இப்போ அவங்கள சுட்டுக்கலாம். மூணு பேர் கொத்தா நிற்கிறானுவோ, ஒரே சுட்டில் ரெண்டு பேர் காலி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். செத்தான், ஒருத்தன் தான் செத்தான். சாவு ஓடு ஓடு வேலி, தரமான சம்பவங்க. ஐயோ, இங்கேருந்து வேற சுட்டுறானுவங்க நண்பர்களே. டேய் இருற, அந்த மிஷில் வச்சு சாவுங்க. டேய் செத்த பயலுகளா. ஓகே, இன்னொருத்தங்க இருக்கான் போல இருக்கு. ஓகே, இங்கே எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ட்ரெவரா மாறணும். ஓகே, ட்ரெவரா மாறிட்டு இருக்கோம். ஓகே, ட்ரெவரா மாறியாச்சு. இப்போ ட்ரெவரு வந்து பார்த்தீங்கன்னா ஹெயின்ஸ் வந்து பிரிங் டவுன் அப்படின்னு சொல்கிறானோ, கொல்ல சொல்கிறாங்களோ என்னவோ தெரில, அதுவும் பக்கத்தில் தான் அங்கே இருக்குது, அதனால் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம், சரிங்களா? I'm moving on Haynes. Let's see if you can patch me into his radio mic. I want a last reminder. ஓகே, அவன் இங்கே உள்ள அந்த ராட்டினத்தில் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். Los Santos. A city of saints. Oh. A city of sinners. And nothing in between but the FIB. இவ்வளவு கூலா பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க நண்பர்களே. This is crap. Who writes this bullshit anyway? Okay, all right. You got this framed right? Yeah, you're looking great. Is it chin? How's the chin? Oh, sharp. All right, the audio's clean? Nice. So, well, say something. Check. Yeah, it's great. Okay, fine. We're on. I'm ready. You ready? Speed. All right, let's do this, people. I'm a professional. Let's go. Hi, I'm Steve Haynes. ஓகே, இப்போ வந்து பண்ணோம், நம்ம ஹெயின்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்கு நம்ம டேகிள் பட்டன் அழுத்தினா தெரியும், அதாவது சர்க்கிள் பட்டன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு அவனை என்ன பண்ணுங்கிற கொல்ல சொல்கிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கேருந்து அவனை வந்து போட்டு தள்ள வேண்டியதாங்க. ஸ்டீவ் ஹெயின்ஸ் நம்மளை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்ணுறான், அதனால் நம்ம அவனை போட்டு தள்ளிடுவோம். என்ன சொல்கிறீங்க? அவன் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான், அவன் இன்டர்வியூ கொடுக்குற அந்த இடத்துலையே அவனை சம்பவம் பண்ணுவோம்.
அடுத்து அதுக்கப்புறம் நாளைக்கு நியூஸில் இன்டர்வியூ கொடுக்கும்போது எஃப்ஐபி ஏஜென்ட் ஸ்டீவ் மரணமடைந்தார், மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வரட்டும். சாவுல செத்த பயல, செத்து போயிட்டான் பார்த்தீங்களா. நம்மளே கொல்லான்னு பார்த்தான், அதுதான் நம்ம அவனை போட்டு தள்ளிட்டோம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்கணுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே, ஓகேங்களா. வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இங்கே மறைஞ்சிப்போம். இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே மறைஞ்சிட்டோன்னா போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சிடலாம். Okay, police in the church. I dealt with Haynes. You got a location on Devin Weston yet? Yeah, I do. The Meriwether team was dispatched to protect him at his house in the Tongva Hills. I say house, it's more of a... Yeah, whatever. I'll go up there and get him. Okay, இப்ப வந்து டெவின் வீட்டுக்கு வந்து போவணும். டெவின் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் மேரிவெதர் கார்ட்ஸ்லாம் சரௌண்ட் பண்ணி அவனுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கானோ, இந்த கார்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வந்து அவனை போய் பிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து டெவேன் வந்து கிட்னாப் பண்ணோம், கொலை செய்யப்படல. ஏன்னா கிட்னாப் பண்ணிவிட்டு அப்புறம் அவனை போட்டு தரலாம். இப்போதைக்கு அவனை கிட்னாப் பண்ணுங்க. பட் நிறைய காவலாளிகள் இருக்கானோ, அவங்களெலாம் போட்டு தள்ளிட்டு அவங்களெலாம் தாண்டி தான் வந்து அவனை அடிக்க முடியும், கிட்னாப் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சுத்தியல் வச்சுருக்கோங்க. சுத்தியல் வச்சே ஆளை காலி பண்ணலான்னு சொல்லி நான் வந்து வந்திருக்கேன். துப்பாக்கி வச்சு சொல்கிறது சாதாரண ஈஸியான விஷயம், பட் சுத்தியல் வச்சு ஒருத்தனாச்சு சாவடிக்கணுங்க. அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இங்கே ஒருத்தன் தம் அடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க, அவனை தம் அடிக்கிறப்ப நம்ம அவனை அடிப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, சாவலை செத்த பயல. நல்ல வேலை கொஞ்சம் விட்டு நம்மளே காலி பண்ணியிருப்பான். சாவில செத்த பயல, நாமும் கொஞ்சம் விட்டு தான் நம்மளே போட்டு தள்ளியிருப்பாங்க. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், நம்ம துப்பாக்கியிலே போயிடுவோம். This asshole paying ya? I hope it was worth it. Fuck Come you. Sit. I'm a walking combat situation, assholes. What a pansy. Aha, kilo varana nenikiren. Ippa parunga indha side varuvom parunga padigattla. I'm the definition of SP. I'm the most suspicious person you'll meet. Man down! You fucking... ட்ரைவரோட அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஸ்பெஷல் இதில் போட்டு போயிட்டுருக்கோம். ஈஸியாக வந்து எல்லோரையும் போட்டு தள்ளிடலாம். இதுனே இது இந்த இதில் இருக்கிறப்போ அவன் டேமேஜ் ரிசீவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். சாவுல, இருல நானே வரல. ஓகே, இப்போ டெவின் மட்டும்தான் இருக்கான், அவனை தூக்கிட்டு போவோம். எங்கடா இருக்க டெவினு, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க? இந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் சின்ன பையன் மாதிரி. வாடாடி செத்த பையல, வாடா சின்ன குழந்தை மாதிரி பெட்டியில் ஒளிஞ்சு விளாட்ற. எப்படி அழகாக தூக்கிட்டு போகிறான் பார்த்துங்களா நண்பர்களே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டின்சோ பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா, வாங்க போவோம். ஓகே, வந்தாச்சு அந்த பாயிண்ட்டுக்கு. என்னங்க பண்ணிக்குட்டி போகுது? வாவ், வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நண்பர்களே, சூப்பராக இருக்குங்க. ஓகே, இருட்டாகி பகலாகி திருப்பி இருட்டாயிடுச்சுங்க. அதாவது இருட்டாகிற டைம். சூப்பர் வியூங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, ட்ரெவர் வந்து இவன் மைக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. மைக்கிள் ஃப்ராங்க்லின்காக அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்துட்டானுவோ. அவங்க வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஃப்ராங்க்லின், ஐ வில் பீ ஹியர்.
தம் அடிக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக. அவரு தம் அடிக்க வரல, அப்புறம் ஏன்டா இரும்புற தூக்கி போடு, தூக்கி போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஃப்ராங்க்லினும் வந்துட்டான். ஓ தூக்க போகிறான். ஓகே இங்கே இருந்தா இருக்கான் பார்த்தீங்களா. I picked C. Number one is outsourcing. You paid a private company to do your dirty work for you, and then you underpaid that company because you thought you were big enough and bad enough that you didn't have to play by the rules. Oh, number two, offshoring your profits. Offshore? Oh, it's horrible. You wouldn't want to be sent offshore just to save a little money, would you, T? No. Okay, river la thalli uttralangra. Oh, no, I ain't going nowhere. No, see, but we know your opinions on the matter, Devin. Keep your problems the fuck out of America, huh? In this instance, when he puts it like that, it makes sense. Of course it does. Hey, Devin, goodbye, my old friend. Thanks for all the advice. ஓகே இப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை தள்ளி அவன் வந்து இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி காமிக்க போகிறானோ, இந்த வண்டி அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட போகிறான் கடலில், அவ்வளோதாங்க. பட் அது 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 ஒன்றும் அவ்வளோ ஆழமாக இல்லை, மேபி அவன் தப்பிச்சிருக்கலாம் இல்லை செத்துட்டாங்க, வெடிச்சிருச்சு அப்படின்னா செத்துட்டான்னு அர்த்தம். ஓகே பட் இன்னும் பயங்கரமாக வெடிச்சிருக்கலாம். Now we keep a low profile and get on with our lives. Okay, avanga valkai paakalam abingra. No choice? No, not really. All right then. As flawed, awful, totally uncomfortable and poorly matched friends. Absolutely. Oh, that's perfect. Then we can get back to the kind of capitalism we practice. Shit, I don't know how much more better that is than Devin's con. Ooh, hypocrisy, Franklin. Civilization's greatest virtue. Jesus, your therapist has a lot to answer for. I know, I still hate myself. But hey, at least I know the words for it now. Yeah, but I hate you, and I know the words for it. So does that mean I don't have to go to therapy? Look, man, you two motherfuckers terrify me of that middle age. நீங்க எல்லாம் வயசானவங்க, நான் ஏன் வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான். You're very afraid, Franklin. Okay, Franklin கிளம்பிட்டான் வாழ்க்கை பக்கத்துக்கு. பாய் ஃப்ராங்க்லின், நல்ல ஒரு கேரக்டர் சொல்லணும் ஃப்ராங்க்லின். I'm getting too old for this nonsense. நான் ரொம்ப இந்த விஷயத்துக்குலாம் ரொம்ப பழசாயிட்டேன் அப்படிங்கிறான். அவனும் கிளம்பி போயிட்டான் தான் குடும்பத்தோடு ஜாலியாக வாழ்கிறதுக்கு. பட் ட்ரெவர் தனியாக நிற்கிற அப்படி. பட் அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நம்ம வாழ்த்துவோம். நல்லா இருக்குங்க. ஓகே கேமும் முடிஞ்சிருச்சுங்க. நார்த் ஸ்டார் ராக் ஸ்டார் நார்த் அப்படின்னு வந்துடுச்சு. சரி நண்பர்களுக்கு உண்மை நல்ல ஒரு கேம் தான் சொல்லணும். ஓகே இப்போ டைட்டில் கார்டை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் என் கிரெடிட் வருதாங்கிற பார்ப்போம். ஓகே இந்த சீன் தாங்க வருது என் கிரெடிட் போட்டோன்னே. ஓகே காசு ஃபுல்லாக ஏறிடுச்சுங்க, எவ்வளோ பல மில்லியன் வந்து ஏறி இருக்கோ, வேறு லெவல் தான் சொல்லணும். உண்மையிலே சொல்லணுங்க, கேம் வந்து தரம் எப்படி, ஜிடிஎஃப்ஐ எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஓகே நல்லா இருந்துச்சுங்க, ரொம்பவுமே வந்து நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு ஜிடிஎஃப்ஐ ஜிடிஏ கேம் ஆடுறேன். கடைசியாக ஜிடிஏ சான் அண்ட்ரேஸ் ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு அப்புறம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5-7-10 வருஷத்துக்கு அப்புறம் ஆடுறாங்க ஒரு ஜிடிஏ கேமு. நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஜிடிஏ 6 ஆடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஜிடிஎஃப்ஐ கேம் பிளே எப்படி இருந்துச்சு என்னங்கிறது உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் வந்து ஜிடிஏ 6 ரிலீஸ் ஆகுது, அதை ஆடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு கேமோட திருப்பி வருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுவது உங்கள் ராக்கி மேன்.